ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீ வெங்கட் 2805 மை யூடியூப் சேனல். மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் டிவைன் குயிஸ் ப்ரோக்ராம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த ப்ரோக்ராமை வந்து யார் நடத்தினாங்க, எங்கே நடந்தது, ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம யூடியூப் சேனலில் தெளிவாக பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் முடிய பாருங்கள். நிறைய காம்படிஷன்லாம் நடந்திருக்கு, பசங்க எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க எல்லாமே பாருங்கள். சேனலை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் முடிய பாருங்கள். வாங்க பார்க்கலாம் டிவைன் குயிஸ் ப்ரோக்ராமை பற்றி நம்ம யூடியூப் சேனலில். டிவைன் குயிஸ் ப்ரோக்ராம் வந்து கம்பாலா யுகாண்டாவில் ஏகான் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் தான் இந்த ப்ரோக்ராம் வந்து நடத்தினாங்க. இந்த ப்ரோக்ராம் வந்து பாலாஜி டெம்பிள் அவங்க தான் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இது முத முதல்ல இந்த ப்ரோக்ராம் வந்து நடத்துகிறாங்க. ஆனால் இந்த முத ப்ரோக்ராமே வந்து கிராண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்தது. இது பார்ட் ஒன்று தான், இன்னும் பார்ட் டூ இருக்குது. ஸோ முத ரவுண்டு தான் வந்து குயிஸ் ப்ரோக்ராமில் முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட வந்து 54 டீம் வந்து இதில் கலந்துக்கிட்டாங்க. ஒவ்வொரு குரூப்லேயும் வந்து 4 மெம்பர்ஸு, அதுவும் ஏஜ் கேட்டகரிலாம் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த குயிஸ் ப்ரோக்ராமில் டாபிக் என்னென்னா ராமாயண், ராமாயணை பற்றி தான் ஃபுல் டாப்பிக்குமே. அதுலேயும் வந்து கொஸ்டின்லாம் கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது. இருந்தாலும் பசங்களுக்கு ஒரு 1 மந்த் டைம் கொடுத்துருந்தாங்க. அந்த 1 மந்தில் வந்து பசங்க வந்து நல்லா பிக்கப் பண்ணி நாலேஜ் ராமாயணை பற்றி தெரிஞ்சு நல்லா ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஸோ உண்மையில் வந்து இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ப்ரோக்ராமில் வந்து எல்லா கம்யூனிட்டி மெம்பர்ஸ் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. ஸோ கிட்ஸும் வந்து நல்ல நல்ல நாலேஜ் நல்ல நாலேஜை வளர்த்துக்கிட்டாங்க. இந்த இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, பேரண்ட்ஸுக்கும் சரி கிட்ஸுக்கும் சரி ஒரு நல்ல ஒரு குயிஸ் ப்ரோக்ராமாக இருந்தது. பேரண்ட்ஸ் நாங்கள் மேலே உட்காந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தோம். ஏன்னா வந்து உள்ளே வந்து மொபைல் ஃபோன் எதுவுமே ஸ்மார்ட் வாட்ச் எதுவுமே அலௌடு கிடையாது, ஸ்ட்ரிக்டாக தான் இருந்தாங்க. இருந்தனாலும் நாங்கள் மேல் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோரில் உட்காந்து மானிட்டர் பண்ணிட்டு தான் இருந்தோம். அவங்க கொஸ்டின்லாம் ரைஸ் பண்ணும்போது எங்களுக்கும் சில கொஸ்டின் தெரிஞ்சு சில கொஸ்டின் தெரியல. இருந்தனாலும் நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக கெட் டுகெதர் மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடச்சிது. நாங்களும் அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு இருந்தோம் எங்களுக்குள்ளே, இதுக்கு என்ன ஆன்சர் அதுக்கு என்ன ஆன்சர்னு சொல்லிட்டு. இங்கேருந்து எங்கள் பசங்களையும் நாங்கள் மானிட்டர் பண்ணிட்டு இருந்தோம். பசங்கள்லாம் செம பிஸியாகவே இருந்தாங்க, ஒரு செகண்டு கூட வேஸ்ட் பண்ணலை, நல்லா கேதர் பண்ணாங்க. உண்மையில் இந்த ப்ரோக்ராம் வந்து முத முதல்ல நடத்தியிருக்காங்க. இருந்தனாலும் வந்து ரொம்ப வெல் சக்ஸஸ்ஃபுல். ஸோ காட் பிளஸ் தான் சொல்லணும். அதை பற்றி நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு பசங்க அவங்க டேலண்ட்லாம் காமிச்சிருக்காங்க. அதில் டான்ஸ் ப்ரோக்ராம், சிங்கிங் ப்ரோக்ராம் எல்லாமே இருக்குது. சேனலை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் முடிய பாருங்கள். கம்பாலா யுகாண்டாவில் இவ்வளோ பிரம்மாண்டமாக இந்த ப்ரோக்ராம் குயிஸ் ப்ரோக்ராம் நடத்தியிருக்காங்க. இதில் என்ன ஒரு ஹைலைட்னு அதையும் நான் சொல்கிறேன். ஏன்னா என் பையன் வந்து ஃபஸ்ட் டைம் ஸ்டேஜில் வந்து பேசியிருக்கான். உண்மையில் அவன் பேசும்போது நான் அந்த இடத்துல இல்லை, நான் வெளில இருந்தேன், என் ஃப்ரெண்ட்ஸாக வந்து சொன்னாங்க. ஸோ அதை நான் அப்புறம் யூடியூப்லேருந்து டவுன்லோட் பண்ணி அதையும் நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி என் ஒய்ஃபுக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்துருந்தாங்க, அவங்களும் ஃபஸ்ட் டைம் ஸ்டேஜில் வந்து பேசி அவங்களும் ஒரு எல்லாருமே நல்லா பேசினாங்க. இருந்தனாலும் வந்து ஃபஸ்ட் டைம்னு ஸ்டேஜில் பேசும்போது வந்து ஒரு பதட்டம் எல்லாமே இருக்கும், எதுவுமே இல்லாமல் சூப்பராக பேசினாங்க. இதில் ஹைலைட் என்னென்னா என் பையன் வந்து நல்லா பேசியிருக்கான். எனக்கு பார்க்கும்போதே கண்ணு கலங்கிடுச்சு. உண்மையில் என் பையனா இப்படி பேசுவானா, அவனுக்கு இந்த அளவுக்கு டேலண்ட் இருக்கா. உண்மையில் ஒவ்வொரு கிட்ஸுக்கு வந்து அவங்க டேலண்ட் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது கரெக்டாக யூஸ் பண்ணாங்கன்னா உண்மையில் அவங்க டேலண்ட் வெளியே வரும். இதுக்கு வந்து எல்லா பேரண்ட்ஸும் அவங்களோட சப்போர்ட்டு இம்பார்ட்டன்ட். செகண்டு வந்து என்ன சொல்கிறது, ஸ்பெஷல் தேங்க் டு பாலாஜி டெம்பிள் அண்டு கமிட்டி மெம்பர்ஸ், நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, வெல் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுது. இதில் வந்து எல்லாரோட சப்போர்ட்டுமே இருக்குது. இதில் சீஃப் கெஸ்ட் வந்து நம்ம ஐ கமிஷனர் வந்திருக்காரு, அப்புறம் இந்தியன் அசோசியேஷன் சேர்மன் அண்டு ட்ரஸ்டீஸ் வந்திருந்தாங்க. அது போக ஸ்பான்சர்ஸ் யாரெல்லாம் அந்த ப்ரோக்ராமுக்கு ஸ்பான்சர்ஸ் கொடுத்துருந்தாங்களோ அவங்களும் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தாங்க. அது போக பாலாஜி டெம்பிள் அவங்க கமிட்டி மெம்பர்ஸ், அப்புறம் ஆடியன்ஸ், நாங்கள் பேரண்ட்ஸ் எல்லாருமே இருந்தோம். அது போக வந்து காம்படிஷன் கிட்ஸு
காம்படிஷனில் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்களோ கிட்ஸ் எல்லாருமே கிட்டத்தட்ட 54 டீம், ஒரு டீமுக்கு 4 பேர், அவ்வளவு வெறியும் நம்ம மேனேஜ் பண்ணுறோம்னா ஈஸி கிடையாது. ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமே இவ்வளவு கிராண்டாக பண்ணியிருக்காங்கன்னா இப்போ வரக்கூடிய ப்ரோக்ராம்னா எப்படி இருக்கும் இமேஜின் பண்ணவே முடியல. இருந்தானாலும் ஆல் த பெஸ்ட் பாலாஜி டெம்பிள் கமிட்டி மெம்பர்ஸ், இன்னும் வெல் சக்ஸஸாக நிறைய ப்ரோக்ராம் பண்ணணும். ஜெய் ஸ்ரீராம். வாங்க நம்ம யூடியூப் சேனலில் பார்க்கலாம். கண்டினியூஸாக வீடியோ எல்லாம் அப்டேட் பண்ணியிருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் முடிய பாருங்கள். உங்களுக்கே தெரியும் கிட்ஸோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்க. உங்களோட கமெண்டை நம்ம யூடியூப் சேனலில் தெரிவிங்க. அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நிறைய வந்துகிட்டே இருக்கும். உங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த அளவுக்கு என்கரேஜ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அதிகமாக நம்ம யூடியூப் சேனலில் யுகாண்டா சம்பந்தமாக எல்லா விதமான நியூஸுமே உங்களுக்கு வரும் நம்ம யூடியூப் சேனலில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். இன்னும் நிறைய மெசேஜ் உங்களுக்கு பாஸ் த்ரூ பண்ணுறேன், ஏன்னா பார்ட் 2 இன்னும் இருக்குது. அதுக்கு இன்னும் ஒரு மாதம் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயும் யாரெல்லாம் வின் பண்ணியிருக்காங்களோ 22 டேம்ஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 22 டேம்ஸில் வந்து காம்படிஷன் இன்னும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் கிட்ஸ் எல்லோரும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பார்ட் 2 உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுவேன் ப்ரோக்ராம் நடந்து முடிஞ்ச அப்புறம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் முடிய பாருங்கள். தேங்க்யூ. Namaste everyone, my name is Guna Vallabh, one of the main hosts for this quiz that's happening on September 1st followed by Nityagna Goglappa. I'm very excited for all the participants to come and attend the quiz. The beauty about this quiz is that there's no such thing as a winner and a loser. The aim of this quiz is to make sure that everyone learns about Sanatan Dharma. I hope everyone is preparing well and see you on 1st September. Jai Shri Ram. Jai Shri Ram. Welcome, Jai Shri Ram. My name is Sanjana Ekata Krishnan. I'm 11 years old. I'm coming from Tamil Nadu. Our team name is Aryan. Aryan means globe and educate. I'm interested in participating in the Divide Quiz competition because I'm learning about Raman and its history and also learning about kindness. Nandri, Jai Shri Ram. Srimade Ramanujaya Namaha. பஜே விசேஷ சுந்தரம் சமஸ்த பாப கண்டனம் ஸ்வபக்த சித்த ரஞ்சனம் சதேவ ராமமத்வயம். மை நேம் இஸ் சஞ்சய் ரமஞ்சம். ஐ ஆம் 9 இயர்ஸ் ஓல்ட். ஐ ஆம் கம்மிங் ஃப்ரம் தமிழ்நாடு. அவர் டீம் நேம் இஸ் விட்டல. விட்டல மீன்ஸ் இம்மூவபிள். இட் இஸ் கிருஷ்ணாஸ் நேம். ஐ லைக் டு பார்ட்டிசிபேட் திஸ் டிவைன் குயிஸ். திஸ் டிவைன் குயிஸ் நேம் இஸ் வால்மீகி ராமாயணம் conducted by Balaji Temple. I have registered. Have you? Thank you. Jai Shri Ram. Purvam Rama Tapovana Vigamanam Hatvam Rugam Kanchanam Vaidehi Aranam Chatayu Maranam Sugriva Sambhashanam Vali Nigrahanam Samudra Taranam Lanka Puri Dahanam பச்சாத் ராவண கும்ப கர்ண நிதனம் ஏதத்தி ராமாயணம். மை நேம் இஸ் சஞ்சய் ராமஞ்சம். ஐ ஆம் 9 இயர்ஸ் ஓல்ட். ஐ ஆம் கம்மிங் ஃப்ரம் தமிழ்நாடு. அவர் டீம் நேம் இஸ் விட்டல். விட்டல் மீன்ஸ் யூ நோ இட் இஸ் கிருஷ்ணா. மை நேம் இஸ் வைஷ்ணவி பட்லோலா. ஐ ஆம் 9 இயர்ஸ் ஓல்ட். ஐ ஆம் ஃப்ரம் தெலங்கானா. டிவைன் குயிஸ் பை டிடிடி இஸ் அ ஃபன் வே டு லேர்ன் அபவுட் அவர் ஃபேத் அண்ட் ஷேர் அவர் லவ் டு டிவைன். லெட்ஸ் என்ஜாய் எக்ஸ்ப்ளோரிங் தீஸ் ஸ்டோரிஸ் அண்ட் லெசன்ஸ் டுகெதர் and see how much we can discover. My name is Jagruti. I'm 15 years old. I'm coming from Andhra Pradesh. My name is Yochan. I'm 8 years old. I'm from Andhra Pradesh. Come and take part in it. Quiz program entrance-ல வந்து பார்த்தீங்கன்னா அழகா ராமாயணம் பற்றி எல்லா விதமான டீட்டெயிலும் அழகாக வடிவமைச்சிருந்தாங்க. இதை ராமரை பற்றி அப்புறம் ஹனுமான் கம்ப்ளீட்டாக ராமாயணம் பற்றி ஃபுல்லாகவே அழகாகவே வந்து பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஈஸியான ஒர்க்கு கிடையாது. அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்க வந்து எஃபெக்ட் போட்டு எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். உண்மையில் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டியது, சான்ஸே கிடையாது. இது மாதிரி யாருமே பண்ணதில்லை யுகாண்டாவில்.
முத முதல்ல இந்த ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் ரொம்ப கிராண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒவ்வொரு இதுவும் வந்து நுண்ணிப்போட கிளியராக தெளிவாக அழகாக பண்ணியிருக்காங்க. வந்த அவ்வளோ பேரண்ட்ஸுமே வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனாங்க. அப்புறம் ராமர் லக்ஷ்மணன் எல்லா இதுவும் வச்சுருந்தாங்க. சான்ஸே இல்லைங்க, ரொம்ப அருமையாக இருந்தது. இப்போ குயிஸ் ப்ரோக்ராம் அந்த ஹாலில் தான் உங்களுக்கு காமிக்கிறேன். பசங்க எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி உட்காந்துருக்காங்க. ஸோ குயிஸ் ப்ரோக்ராம் நடக்கிறதுக்கு முன்னாடி அதோடய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், இதே மாதிரி கொஸ்டின்ஸ் என்ன இது எல்லாம் கிளியராக கிட்ஸுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. யாருக்காவது புரியலன்னா கேட்க சொன்னாங்க. அதுக்கும் வாலண்டியர்ஸ்லாம் நிறைய பேர் போட்டிருந்தாங்க. ஸோ அவங்களும் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. கிட்ஸுக்கு யாருக்காவது புரியலன்னா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கிளியராக செஞ்சு ப்ரோக்ராம் அழகாக ஸ்டார்ட் பண்ணாங்க. வெல் சக்ஸஸ்ஃபுல்லாக சூப்பராக நடந்தது. கிட்ஸ் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ப்ரோக்ராம் முடிஞ்ச அப்புறம் அவங்கவுங்க என்னென்ன ஆன்சர் தெரியலையோ வந்து பேரண்ட்ஸ்கிட்ட கேட்டாங்க. நான் இது தப்பு பண்ணிட்டேன், இது நான் சூப்பராக எழுதியிருக்கேன், பார்ப்போம் ரிசல்ட் வந்துன்னு பார்ப்போம். ஸோ நான் எந்த அளவுக்கு நம்ம பசங்க எல்லாருமே இருந்தாங்க. ஸோ பர்டிகுலராக வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி நம்ம பசங்க எல்லாருமே வந்து நான் கேப்சர் பண்ணி உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட்டு முடிய பாருங்கள். இன்னும் நிறைய வீடியோலாம் இருக்குது. ஸோ எவ்வளோ அருமையாக அழகாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு பாலாஜி டெம்பிள் கமிட்டி மெம்பர்ஸ் அண்ட் ஆல் த ஸ்பான்சர்ஸ், ஆல் த சப்போர்ட்டர்ஸ். தேங்க்யூ. Any sound from the audience will lead to the participants being disqualified, so audience, please be silent. Refreshments are provided when service is over. There's a coupon on all of your tables, so please make sure you don't lose the coupons and you can grab. More than a year now, and this is the first time I'm witnessing such a Krishna Vishnu and on Ramayana or any text. And the speakers before me, especially Dhatu Sari, he mentioned about the significance of Ramayana and what it means for all of us. And I want to talk to the Balaji Temple for giving us such a divine program. Advaita Mandali, the ladies of Advaita Mandali who have started this initiative of making Ramayana as part of our daily living, particularly for our young children. And I acknowledge the presence of our respected High Commissioner, His Excellency Rawatji. Thank you very much for giving us your gracious presence. Thank you. Indian Association President, Shri Sitaramji, thank you very much. Mr. Mohan Reddy, Mr. Varta, and my colleagues from Indian Association, Sunil Patelji, Nilaben, and all other dignitaries, Mitesh Panthuriyadi, thank you very much. Namaskar. Today, we are here to commemorate, celebrate this unique initiative of... And we have never expected this many groups. I think in total there are 56 groups. Children, today you are going from here with a lot of ethics which you have learned all these months. Don't think you are a winner or loser. You are all winners. Whoever been here are the winners, because you have a chance to learn about our Puranas. Ramayana is a Puran, it's not a story. It has given us a lot of wisdom, values. It's shown the wealth of generations how to live our lives. So thanks for participating and we do many more programs like this. Please give them all a round of applause.
ஓம் நமோ வெங்கடேசாய. வெங்கடேச சமோ தேவா நபூதோ நபமிஷ்யதி. வெங்கடாத்ர சமஸ்தானம் பிரம்மாண்டே நாஸ்திகிச்சதா. It has been saying in all scriptures. It means the equivalent to Venkatadri Samsthan, means management of Venkatadri, Venkatesha, Lord Venkatesha. It is a bit difficult. It, all our trustees, 11, 12, 13 years back, decided to bring Lord Balaji to our Kampala to bless all our devotees. We would like to give a big round of applause for all. It is 13 years we have completed our temple in Kittendi. Last year we have celebrated Kumbhabhishekam. That is an event when we celebrate after completing the temple 12 years. Every 12 years we can do a renovation or any corrections in the temple, and we celebrate the Kumbhabhishekam, which was done in 2023. We have been celebrating all our rituals in Agama Sastra, according to the Vedas, how it has been scripted. We have been Honorable members, and I am very happy to appreciate all the kids. Okay, we are out of our India, but we are not out of our culture. They know something about Ramayana. All the kids, they know about Ramayana. Now we are very happy. And now I am requesting to the other committee members, this initiative is not to stop. You have to more and more to improve. And then I got another request. From songs and bhajans also we have to contact. So I am very happy and thank you for giving the opportunity to Mr. Saravya Shekhar, Swati and Arusha. Thank you. Louder. Once again.
So now I would like to invite His Honorable Mr. Upendra Singh Rawat along with the என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. எவ்வளோ அழகாக கிராண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக டிவைன் குயிஸ் ப்ரோக்ராம் வந்து பாலாஜி டெம்பிள் கமிட்டி அழகாக சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்காங்க. பசங்களுக்கு எல்லாருக்குமே கிஃப்ட்டு அப்ரிசியேஷன் சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுத்தாங்க. ஸ்பெஷலாக வந்து பசங்களுக்கும் ஆர்கனைசேஷன் கமிட்டிக்கும் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க, வெல் டேக் கேர் பண்ணியிருந்தாங்க.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை யூடியூப் சேனல். மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.